சோ அடுத்த क्वेश्चन வந்து क्वेश्चन நம்பர் 5 இப்போ நம்ம பாத்துக்கு வந்து 11.4 ஜெனரல் மேத்ஸ் பார்த்துக்கோம் क्वेश्चन வந்து ரொம்ப பெருசா இருக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது அப்படியே டோட்டலா ரப் பண்ணிட்டு வி டு தி ப்ராப்ளம் a wound is healing in such a way that three days wound அப்படிங்கிறது காயம் காயம் பண்றது இன்ஃபெக்ஷன் ஆகுறது அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஹீலிங் அப்படின்னா என்ன சொல்றது குணமாயிட்டு வருது அப்படின்னு சொல்ல முடியா அந்த இது ஸோ ஒரு காயப்பட்ட பகுதி வந்து குணமாயிட்டு வருது இன் சச்ச வே தட் டி டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் டி டி அப்படின்னு எடுத்துக்கிறோம் சின்ஸ் சண்டே பிகினிங் வந்து சண்டே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் அப்போ பிகினிங் அப்படின்னாவே அது வந்து இன்ஷியல் ஸ்டேஜ் இன்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னாவே நமக்கு டி ஈக்குவல் டு ஜீரோ எப்படி பால் வந்து பிகினிங் ஸ்டேஜில் த்ரோ பண்ணுறப்போ டைம் வந்து ஜீரோ அப்படின்னு எடுக்கிறோமோ அந்த மாதிரி சின்ஸ் சண்டே அப்படிங்கிறப்போ சண்டேங்கிற டே வந்து நம்ம டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கணும் இந்த ஏரியா ஆஃப் த வூண்ட் அதாவது அந்த காயத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பரப்பு வந்து குணமாயிட்டே வருது ஹேஸ் பீன் டிக்ரீஸிங் அட் த ரேட் ஆஃப் டிக்ரீஸ்னா குறைஞ்சிட்டே வருது அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைஞ்சிட்டே வரும் அட் த ரேட் ஆஃப் பொதுவாகவே நம்ம பிஜிஸ்கையும் பார்த்துருக்கீங்க அட் த ரேட் ஆஃப் அப்படின்னாவே டிஎஸ் பை டிடி ஆர் டிஏ பை டிடி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அட் த ரேட் ஆஃப்னாவே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் 1 hour டூ ஹவர்ல அதனுடைய சேஞ்ச் சேஞ்சுன்னு சொல்லி வரக்கூடியது அட் த ரேட் ஆஃப் அப்படிங்கிறது இப்போ நம்ம இதில் வந்து ஏ அப்படிங்கிறது நம்ம ஏரியா அந்த இன்ஃபெக்ஷனால ஏரியாவை ஏ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அட் த ரேட் ஆஃப் அப்படின்னா வி வாண்ட் டு ஃபைண்ட் டிஏ பை டிடி டிஏ பை டிடி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஏ அப்படிங்கிறது அந்த ஏரியாவை கவர் பண்ணுது அந்த ஓனரோட ஏரியாவை கவர் பண்ணுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டி இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது குறைஞ்சிட்டே வருது இட் இஸ் ஹீலிங் குணமாயிட்டே வருது அப்படின்னு சொல்லி சொல்றது தென் அதோட வேல்யூ வந்து இங்கே கொடுத்துருக்கு அப்போ இதெல்லாமே அழிச்சிட்டு நம்ம செய்யலாம் டிஏ பை டிடியோட வேல்யூ வந்து மைனஸ்ல ஏன் கொடுத்துருக்குனா டிக்ரீசிங் ஆகிட்டே வருதுனால மைனஸ் கொடுத்துருக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா நம்ம ஏரியா ஏரியா அப்படிங்கிறப்போ ஸ்கொயர் யூனிட்ல வரும் வால்யூம் அப்படிங்கிறப்போ கியூபிக் யூனிட்ல வரும் தென் லிவ் ஆன் மண்டே தட் இஸ் சண்டே வந்து இனிஷியல் ஸ்டேஜ் அப்போ டி ஈக்குவல் டு ஜீரோ சண்டேக்கு டி ஈக்குவல் டு ஜீரோ மண்டேக்கு ஆன் த ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு எடுத்துட்டு மண்டேக்கு டி ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிறோம் த ஏரியா ஆஃப் த வூண்ட் வாஸ் 2 centimeter ஸ்கொயர் அதில் வந்து நம்ம சம் செய்யறப்போ அதில் சப்மிட் பண்ணிக்குவோம் நம்ம என்னென்னா கண்டுபிடிக்கணும் வாட் வாஸ் த ஏரியா ஆஃப் த வூண்ட் ஆன் சண்டே சண்டேனா பிகினிங் ஸ்டேஜ் அப்போ டி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஏ வந்து கண்டுபிடிக்கணும் இதோட கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கு டி ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறப்ப ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்தது வந்து வாட் இஸ் த ஆன்டிசிபேட்டட் ஆன்டிசிபேட்டட்னா எதிர்பார்க்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் ஏரியா ஆஃப் த வூண்ட் ஆன் தேர்ஸ்டே தேர்ஸ்டேல ஐ மீன் மண்டே தென் சண்டே வந்து ஜீரோ மண்டே தென் டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே அப்போ ஃபோர்த் டே அப்படின்னு வரும் இஃப் இட் கண்டென்ட் டு ஹீல் அட் த சேம் ரேட் அதே ரேட்டில் டிக்ரீஸ் ஆகிட்டே வந்தால் அவரோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் ஸோ இதை அழிச்சிட்டு நம்ம வந்து சம் செய்யலாம் ஸோ அடுத்தது வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அடுத்த ரேட் ஆஃப் அப்படின்னா டிஏ பை டிடி கொடுத்துருக்கணும் அர்த்தம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும் இன்டகிரேட்டிங் ஆன் போத் சைட் இன்டகிரேட்டிங் இன்டகிரேட் ஃபுல்லாகவே இல்லை இன்டகிரேட் ஆன் போத் சைட் ரெண்டு சைடும் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் அப்போ இன்டகிரேட் டிஏ பை டிடி இல்லையா ஈக்குவல் டு மைனஸ் 3 பை இங்கே 3 whole square இந்த இடத்துல இன்டகிரேட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் DA by DT அதுதான் என்னடா ஒரு மிஸ்டேக் ஆகுதுன்னு பார்த்தேன் ஏன்னா இது இப்படி போட்டோம்னா நம்ம செய்ய முடியாது ஃபர்ஸ்ட் வந்து இது அந்த நான் அதனால தான் கன்ஃபியூஸ் ஆச்சு
இத முதல்ல அந்த பக்கம் கொண்டு போயிட்டு அப்புறமா தான் இன்டர்லேட் பண்ண முடியும். சோ dA equal to minus 3 t plus t whole square dt. ஓகேவா? அடுத்தது அப்புறமா இதுக்கப்புறம் இன்டெகிரேட்டிங் ஆன் போச்சு. இங்க இன்டெகிரல் எடுத்துக்கிறோம், இந்த பக்கமும் இன்டெகிரல் எடுத்துக்கிறோம். எப்பவுமே இன்டெகிரல் டி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதுல ஒரு ஸ்டெப் எழுதி எழுதணும், நான் இதை வேண்ட இதை அழிச்சத அழிச்சிட்டு அடுத்த ஸ்டெப்ல நம்ம எழுதிக்கலாம். ஸோ இன்டெகிரேட்டிங் ஆன் போத் சைட் எழுதிட்டு, ஸோ இன்டெகிரல் டிஏ ஈக்குவல் டு மைனஸ் 3 வெளியே இருக்குது, இன்டெகிரல் 1/ இதை கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேல கொண்டு போயிக்கலாம், டி பிளஸ் 2 ஹோல் பவர் மைனஸ் 2 டி டி. எப்பவுமே இன்டெகிரல் டி என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் 3 இது ஃபார்முலா என்ன, என் பிளஸ் 1 பை என் பிளஸ் 1 இல்லையா. ஸோ டி பிளஸ் 2 மைனஸ் 2 பிளஸ் 1 பை மைனஸ் 2 பிளஸ் 1 பிளஸ் சி. இந்த சி வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஏரியா, இதுதான் ஏ ஃபார் ஏரியா. ஏரியா வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே என்ன ஒரு மைனஸ் வருமா, இந்த இடத்துல ஒரு மைனஸ் வருமா, அந்த மைனஸ் மைனஸ் இங்கேருந்து என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்புறம் இதை வந்து டினாமினேட்டர் பண்ணுது. ஸோ 1/ டி பிளஸ் 2 பிளஸ் சி, இதுதான் வந்து அந்த எக்ஸ்பெக்டட் ஏரியா, ஏரியா ஆஃப் த ஒன். இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோம்னா, மண்டே வந்து மண்டேங்கிறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு, சண்டே பிகினிங் ஸ்டேஜ் 0 அப்படிங்கிறப்ப மண்டே ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு இருக்கேன். அப்போ டி ஈக்குவல் டு என்னன்னு போடணும், 1 போடணும். தென் ஏ ஈக்குவல் டு 2, இது வந்து இஸ் கிவன் இன் த கொஸ்டின் இட் செல்ஃப். ஸோ ஏ அப்படிங்கிற இடத்துல 2 எழுதிக்கிறோம். தென் 3 பிராக்கெட், தென் நோ மைனஸ் எட்டார், மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு. டிக்கு என்ன சப்ஸ்டிட் பண்ணணும், 1 பிளஸ் 2 பிளஸ் சி. ஸோ 1 பிளஸ் 2 3, இந்த 3 இதுவும் கேன்சல் ஆயிடும். தேர்ஃபோர் சி ஈக்குவல் டு 2. இப்போ திரும்ப அந்த ஏ விடுது. ஸோ ஏ ஈக்குவல் டு இடத்துல என்ன எழுதிக்கலாம், 3 பிராக்கெட் 1 பிளஸ் டி பிளஸ் 2 அவ்வளோதானா. தென் பிளஸ் சி, சிக்கு பதிலாக என்ன எழுதிக்கிறோம், 2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இந்த பிராக்கெட்லாம் இல்லாமல் இந்த 3 மேலே கூட நம்ம எழுதிக்கலாம், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்தது வந்து சண்டே அப்படிங்கிறப்ப அதனுடைய இன்ஷியல் ஸ்டேஜ் வந்து 0 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கிறோம், ஏ ஈக்குவல் டு 3/ டிக்கு என்ன போடுறோம், 0 பிளஸ் 2 தென் இங்கே பிளஸ் 2. அப்போ இந்த 2 இந்த 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் சென்டிமீட்டர், 2.5 வருது. இங்கே ஆன்சர் வந்து 3/2 தான். இங்கே ஒரு பிளஸ் 1 இருக்கு இல்லையா, சீரோட வேல்யூ வந்து 1 வருது, நாட் 2. அதுதான் டைரக்டாக போட்டால் தப்பாகும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு நல்ல உதாரணம் இல்லையா. ஏன் அப்படின்னா இடத்துல இருந்தது 3 பிராக்கெட் 1/3 இருக்கு. அப்போ இது கேன்சல் ஆகி இந்த இடத்துல என்ன இருக்கும், 1 பிளஸ் சின்னு இருக்கும் இல்லையா. அப்போ பிளஸ் 1 இந்த சைடு வந்துருப்போம், மைனஸ் 1. ஸோ சி ஈக்குவல் டு 1 டைரக்டாக செஞ்சோம்னா தப்பு. ஸோ ஏ ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன இருக்கு, 3/ டி பிளஸ் கொஞ்சம் கிளியராக எடுத்துக்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு 3/ டி இடத்துல என்ன இருக்கு, பிளஸ் 2, 3 பிளஸ் 2 பிளஸ் சி அப்படிங்கிற இடத்துல 1 அப்படின்னு இருந்துச்சு, இதுதான் வந்து ஏ. இப்போ இந்த ஏ வேல்யூல நம்ம இதை சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஏ ஈக்குவல் டு இங்கே 3/ இன்ஸ்டெட் ஆஃப் டி நம்ம என்ன பண்ணோம், 0. ஏன் 0 யூஸ் பண்ணோம், சண்டே கொடுத்துருக்கு. அப்போ இன்ஸ்டல் ஸ்டேஜ் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல 0 சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். தென் 2 பிளஸ் 1, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3/2 பிளஸ் 1. ஸோ 1.5 பிளஸ் 1, ஸோ திட் இஸ் ஈக்குவல் டு 2.5. ஏ இந்த ஏரியா அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது எழுதிக்கணும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், தேர்ஸ்டே அப்படிங்கிறப்போ 4th டே
So this is fourth day. இப்போ டி டீயோட வேல்யூ என்ன போடணும், டீக்கு நம்ம ஃபோர் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லையா. அப்போ ஏ ஈக்குவல் டு த்ரீ பை இன்ஸ்டெட் ஆஃப் டி யூ ஆர் ரைட்டிங் விச் ஒன் ஃபோர் ஆஃப் இங்கே இந்த இடத்துல ஃபோர் அப்படின்னு போடணும். ஸோ ஃபோர் பிளஸ் டூ இந்த இடத்துல பிளஸ் ஒன். ஸோ த்ரீ பை த்ரீ பிளஸ் ஒன் இந்த இடத்துல ஹாஃப் பிளஸ் ஒன். ஸோ ஒன் பிளஸ் 0.5 equal to 1.5. So, area of the intersection வந்து நமக்கு decrease ஆகிட்டே வருது இல்லையா. அப்போ ஃபைனலா எவ்வளவு இருக்கு, 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஏ ஈக்குவல் டு 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ பிகினிங் ஸ்டேஜ் சண்டேல வந்து 2.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு. தென் ஆன் மண்டே மண்டேக்கு நம்ம தனியாக கண்டுபிடிக்கலாம், அதோட ஈக்குவேஷன் மட்டும் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் ஃபோர்த் டே 1.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அளவுக்கு அந்த ஓல்டு வந்து ஹீலிங் ஆகி டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஃபைனலாக இந்த ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ தேங்க்யூ.